கருணை கதிர் ட்ரஸ்ட் இந்த வாரம் முழு ஊரடங்கு காலங்களிலும் சாலையில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள், ஊனமுற்றவர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளி கடைபிடித்து உணவுகளை வழங்கினர். மேலும் மறுபிறவி எடுத்தால் தமிழனாக பிறக்க வேண்டும் என தமிழர்களின் ஒற்றுமையை பார்த்து நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கூறினார். அத்தகைய மாவீரனின் பிறந்தநாள் விழா கருணை கதிர் ட்ரஸ்ட் நண்பர்கள் சார்பாக அவரின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. நம்ம இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்ட பெருந்தலைவர்களில் ஒருவரான சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்தநாள் என்று கருணை கதிர் ட்ரஸ்ட் பார்வை கொண்டாடப்படுகிறது. இவருக்கு வீரவணக்கம் செலுத்தும் விதமாக இங்கு வருகை தந்துள்ள அனைவரும் வீரவணக்கம் செலுத்துமாறு கருணை கதிர் ட்ரஸ்ட் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்நிகழ்ச்சியில் கருணை கதிர் டிரஸ்டின் தலைவர் திரு பாம்பே கண்ணன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக லயன் சரவணன், சிங்கம் காய்கறி கடை உரிமையாளர் வானமாமலை, நெல்லை ஆட்டோ ஸ்பேர் வெங்கடாச்சலம், ஷேக் முகமது அலி ஆகியோர் கலந்து கொண்டார்கள். மேலும் திருநெல்வேலி சுற்றுப்புற பகுதியில் எந்த ஒரு விசேஷ நிகழ்வில் உணவு மீந்துவிட்டால் நீங்கள் கருணை கதிர் டிரஸ்ட் நண்பர்களுக்கு தகவல் கொடுத்தால் அவர்கள் உங்களுடைய இல்லத்தில் வந்து அவர்களே உணவை எடுத்து சாலையோரங்களில் இருக்கக்கூடிய ஆதரவற்றவர்கள் மற்றும் ஏழை எளியோருக்கு அந்த உணவை வீணாக்காமல் கொடுத்து வருகின்றனர். கதிர் ட்ரஸ்ட் நல்ல சிறப்பான முறையில் கொரோனா தொற்று ஆரம்பித்த நாள் முதல் தொடர்ச்சியாக இன்று வரை அன்னதானங்கள் சாலையோரில் இருக்கிற மக்களுக்கும் சரி, டவுன் பகுதியிலே இந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கும் தொடர்ச்சியாக அன்னதானங்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய அரிமா சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்களும் இதே போல் எங்களுடைய பல்வேறு இயக்கங்கள் சார்பாக இவர்களுக்கு உறுதுணையாக செயல்படுவோம். அதே போல் இந்த கருணை ட்ரஸ்ட் இயக்கமானது கொரோனா தொடர்ச்சி பண்ணுறது மட்டுமல்லாமல் விழா காலங்களில் கல்யாண வீடுகள் இந்த மாதிரி எல்லா விழாக்களிலும் சாப்பாடு மிஞ்சுகிற அந்த சாப்பாடுகளை இங்கே அவர்களே அதை கலெக்ட் பண்ணி கொண்டு அவர்களுடைய வாகனத்தின் மூலமாக டவுன் பகுதியில் உள்ள சாலையோடு இருக்கின்ற ஆதரவற்றவர்களுக்கும் அதே போல் இந்த பகுதியில் உள்ளவர்களுக்கும் அந்த உணவை ஷேர் செய்து கொடுக்கிறார்கள். இந்த ட்ரஸ்ட் மென்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயன்றதை செய்வோம் இயலாதவர்களுக்கு என்ற நோக்கோடு எங்களுடைய கருணை கதிர் ட்ரஸ்ட் செயலாற்றி கொண்டு இருக்கிறது. இன்றைய தினம்
தமிழனுக்கு தமிழன் தமிழாக உயர்த்திய உத்தமர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடி வருகிறோம். அந்த நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட 2 வருட காலமாக ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் அன்னதர்ம பணி இயலாதவர்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஊரடங்கு காலத்திலும் நித்தம் நித்தம் இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய ஊரடங்கிலும் அன்னதர்ம பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதனை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.